ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 23/6/2021 புதன்கிழமை சுஸ்திஸ்ரீ பிளவ வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மரதோ மிதுன மாசம் ஆணி மாதம் 9ஆம் தேதி சுக்லபக்ஷம் சதுர்தசி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் காலை 10:54 வரை இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷபராசியில் ராகு பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். சுக்கர பகவான் காலை 10:15 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவக்கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த குடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மேஷ ராசி சார்ந்த பக்த குடிகள் ரொம்ப பேசும்போது பொறுமையை பின்பற்றுங்கோ. அவசரத்தை முழுமையாக தவிர்த்துடுங்கோ. சில சமயங்களில் கோப தாபங்கள் ஏற்படும். உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் வேகம் கூடுதலாகத்தான் இருக்கும். இன்றைய தினம் சந்திராஷ்டமும் சேர்ந்து வந்திருக்கு. முடிந்தால் மௌனத்தை பின்பற்றுவது நல்லது. ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்கோ. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். ரம்யமான ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் உயரிய சிந்தனைகள் உயர்வை கொடுக்க போறதோ. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை சஞ்சரிப்பதும் உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இன்றைய தினத்தில் பெயர்ச்சி ஆகின்றார். பொதுவாக இந்த கிரக பெயர்ச்சிகளில் நாம் எல்லோரும் ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியை அனுஷ்டிக்கிறோம். சுக்கர பகவான் இன்றைய தினத்தில் பெயர்ச்சி ஆகின்றார். ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் சுக்கர பகவான், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசி நாதன் சுக்கர பகவான். இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் வாய்ப்பு உடையவர்கள் சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவது அனுகூலத்தை கொடுக்கும். அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. இன்று மாலை நேரத்தில் உங்களது இல்லங்களில் கோளறு பதிகம் எல்லா பக்த கொடிகளுமே படிங்கோ. குறிப்பாக ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்று மாலை நேரத்தில் கோளறு பதிகம் படிப்பது, மாலை நேரத்தில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது, சௌபாகிய திரவியங்கள் கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். வாட்டுக்கள். கல்வியில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது பேச்சாற்றல் பழிச்சிட போறது. சில சமயங்களில் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஒரே வார்த்தை பேசும்போது நாம் பேசக்கூடிய விதம் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தை சஞ்சரிப்பது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தை வந்து திட்டமிட்டு பேசும்பொழுது மாற்றங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் கோப தாபங்களோடு பேசினேன்னா அது உங்களுக்கு இடையூறு கொடுக்கும். இது எல்லா ராசி பக்த கொடிகளுக்கும் இயல்பான ஒரு சூழ்நிலை அப்படின்னு நாம் சிந்திச்சாலும் இன்றைய தினத்தில் லாபஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது இந்த விஷயத்தை, இந்த கிரக அமைப்பை வந்து நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் பேசக்கூடிய உங்களது பேச்சாற்றல் பழிச்சிட போகிறது. அந்த பேச்சாற்றலை எப்படி நீங்கள் ப்ராஃபிட் ஆக்கணும், எப்படி அனுகூலமாக்கணும் அப்படின்னு ஒரு சில மணித்துளிகள் திங்க் பண்ணி செஞ்சேன்னா வெற்றியை பெற முடியும். நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்த குடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு குழந்தைகள் மூலமாக, குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறதோ. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ. முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பது ஒரு அருமையான அமைப்பு.
மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் கல்வியில நல்ல ஆர்வம் தோன்ற போறது. நேற்று வரைக்கும் புஸ்தகத்தை எடுக்கணுமா அப்படின்னு கவலைப்பட்டிருந்தவர்கள் கூட கல்வியில் ஆர்வத்தோடு செயல்படுவதற்கான பாக்கியங்கள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினமாக அமைய போறது. இருந்தாலும் இளைஞர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு நடப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தப்படிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தப்படிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் யாவும் நாடி வரப்போறது. சிம்ம ராசியை சார்ந்த பக்தப்படிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. பஞ்சமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களது ராசி மேல விழுவதும், சதுர்கேந்திர ஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் சஞ்சரிப்பதும் அருமையான மாற்றங்கள். சிம்ம ராசி சார்ந்த பக்தப்படிகள் இந்த தினத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க போறது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இன்றைய தினத்தில் திருமணம் நடைபெறும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பிள்ளை பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரும். சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமா அமைய போறது. நல் வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது, கவலைகளை தவிர்ப்பது, உங்களது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது, உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க துளாராசி பக்தகுடிகளே, துளாராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு குடும்ப ரீதியான மகிழ்ச்சி பெருக போறது, தொழில் ரீதியான சுப தகவல்கள் ஆனந்தத்தை கொடுக்க போறது, மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது, உங்களது எதிர்பார்ப்புகள் குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்து ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக பொருளாதார வளர்ச்சி மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் மாற்றங்கள் நாடி வரப்போறதும், லாபஸ்தானாதிபதி சப்தம ஸ்தானத்தை சஞ்சரிப்பதும், லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழுவதும் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போறதும். இருந்தாலும் பாக்யாதிபதி உங்களது ராசியை கடக்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. கோப தாபங்களுக்கு இடம் கொடுக்காமல் பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது புதிய நட்புகள் மூலமாக சுப தகவல்கள் நாடி வரப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை ஆற்றல் உடைய தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் தாய் வழி சொந்தங்களுக்கு சுப செலவுகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே கேது பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். ஆலயம் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு உதவுதல், குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுப வைபவங்களுக்கு உதவுதல், குடும்பத்திற்காக சுப சிந்தனைகளை சிந்திப்பது, வீடுகளை சீர் செய்வது போன்ற சுப செலவுகளை செய்வதற்கான சூழ்நிலைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது.
இருந்தாலும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தால் விநாயகப் பெருமானை வழிபட்டு உங்களது முயற்சிகளை தொடங்குவது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிப்பதும் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நேற்று வரை ஆரோக்கிய ரீதியாக இருந்த பயங்கள் நீங்க போறது, ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது, உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. முயற்சி ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, மாணவர்களது கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது. இருந்தாலும் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. உங்களது ராசிநாதன் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார், தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். புதிய முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான் உங்களது தொடர் முயற்சியை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வழிகளை வகுத்து கொடுக்க போறார். இருந்தாலும் உங்களது ராசிநாதன் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.